ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம். சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி. இன்றைக்கு வந்து பிப்ரவரி மாதம் 17ஆம் தேதி சனிக்கிழமை. இந்த நாளுக்கான 12 ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ சப்தமி திதி முடிஞ்ச இன்றைக்கி அஷ்டமி திதியும் வந்திருக்கோம். இன்றைக்கி வந்து ஒரு வீக் எண்டும் கூட. ஸோ இன்றைய நாளில் 12 ராசி நேயர்களும் என்ன மாதிரியான பலன்கள் இருக்கு, பரிகாரங்கள் செய்யலாம் என்பதை பார்க்கலாம். அதை தொடர்ந்து நமக்கு ஒரு கேள்வியும் உண்டு. மேஷராசி அன்பர்களுக்கு சந்திரன் வந்து 2ஆம் இடத்திற்கு போயாச்சு. ஸோ குரு இந்த பக்கம் இருக்கிறாரு, குரு ராசியில் இருக்கிறாரு, நமக்கு அந்த பக்கம் ராகு இருக்கிறாரு, இந்த பக்கம் சந்திரன் இருக்கிறார். ஸோ ரெண்டு பக்கத்துக்கும் நடுவில் இந்த பக்கம் ராகு, இந்த பக்கம் சந்திரன், நடுவில் நமக்கு குரு. ஒரு பேலன்ஸ்டு டேயாக தான் இருக்கும். இருந்தாலும் சில டென்ஷனஸ் டைமிங்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஒரு முக்கியமான விஷயத்திற்கு நம்ம முடிவுகள் எடுக்க வேண்டியிருக்கோம், இல்லை வீட்டில் அப்பா அம்மா நம்மளை பிரச்சனை பண்ணுவாங்க, இல்லை கூட இருக்கிறவங்க பண்ணுவாங்க, இல்லை ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே ஆயிரம் கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரியெல்லாம் ஒரு சின்ன சின்ன நச்சுகள் வந்து இந்த அஷ்டமினால் கொஞ்சம் நம்மளை வந்து ட்ரிகர் பண்ணும். பட் ஒரு சாட்டர்டே நான் வீட்டில் இருக்கேன்ப்பா, இந்த நாளில் நான் வந்து என்ன என் மூடை நான் ஸ்பாயில் பண்ணிக்க போகிறதில்ல அப்படின்னு அடுத்தவங்க விஷயத்தில் தலையிடாமல் இருக்கிறது நல்லது. இன்றைய நாளில் மேஷராசி நேயர்கள் ஆஞ்சநேயர் ஆலய வழிபாடுகளும் மற்றும் உங்கள் மைண்டை வந்து நீங்கள் காம் பண்ணிக்கணும் இல்லையா. ஸோ நல்ல குளம் இருக்கிற ஒரு கோயிலுக்காக போங்க. அந்த குளத்தில் மீன்கள் இருந்தால் அதுக்கு பொறியிடுங்க. மைண்டுக்கு நிறையா ரிலாக்ஸ்டாக இருக்கும். அதே சமயத்தில் சந்திரனுக்கும் பரிகாரமாக இருக்கும். ரிஷபராசி நேயர்கள், இன்றைக்கி ரிஷபராசி நேயர்களுக்கு சந்திரன் உங்கள் ராசியில் தான் இருக்கிறாரு. ஸோ சந்திரன் இந்த உச்ச பலம் பெற்று இருக்கும்பொழுதே நமக்கு கொஞ்சம் எல்லாருக்குமே கொஞ்சம் அது டிஸ்டர்ப் பண்ணும் மைண்டை. அதுவும் அந்த அஷ்டமியில் சந்திரன் உச்சனாக இருக்கக்கூடிய டேஸில் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பாக வந்து ஒரு சில ராசிகள் உண்டு, கடகராசி, விருச்சிக ராசி, இவங்களெல்லாம் வந்து மைண்ட் வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணும். ஸோ இன்று ரிஷபராசி நேயர்கள் சனிக்கிழமை நிறைய பேருக்கு ஹாலிடேயாக இருக்கும். நல்ல ஒரு பெருமாள் கோயில் போயிட்டு நம்ம விஷ்ணு சஹஸ்ரநாம பாராயணம் சொல்லலாம். முக்கியமாக இன்றைக்கி நமக்கு மனசில் சஞ்சலங்கள் இல்லை ஒரு கவலைகள், ஐயோ என்னடா இந்த மாதிரி இருக்கே அப்படின்லாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா, அப்படிலாம் இருக்கக்கூடிய நாட்களாக இருந்தால் இன்று நம்ம நல்ல ஆன்மீகம் வந்து நமக்கு ஒரு பெரிய உதவியாக இருக்கும். உங்களுக்கு இது முடிஞ்சால் யோகா மெடிடேஷன் எல்லாம் பண்ணுங்கள். முக்கிய முடிவுகளை தவிர்ப்பது நல்லது. நமக்கு இவங்களால் பிரச்சனை வரும் அப்படின்னு தெரிஞ்சால் அவங்களையும் தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. இன்றைய நாளில் சனிக்கிழமை விநாயக வழிபாடு ரொம்ப சிறந்தது. மிதுன ராசி நேயர்கள், இன்றைக்கி நாள் முழுவதுமே மிதுன ராசி நேயர்களுக்கு கொஞ்சம் ஓட்டமும் நடையுமாக இருக்கக்கூடிய நாளாக இருக்கும். நல்ல நாள் தான், இருந்தாலும் இன்றைய நாளில் சின்ன சின்ன டிஸ்டர்பன்சஸ், நமக்கு என்ன நம்ம செய்ய வேண்டிய வேலைகளில் சற்று தாமதமாக இருக்கலாம், இல்லை செய்யணும்னு நினைப்போம் செய்ய முடியாமல் போயிருக்கலாம். இப்படி பல பிரச்சனைகளுக்கிடையே இருக்கக்கூடிய இன்றைய நாளில் மிதுன ராசினியர்களுக்கு அவ்வப்போது சில மனசுக்கு சந்தோஷமான விஷயங்களும் இருக்கும், அது நண்பர்களால் நடப்பதாகவே அமையும். இன்று நீங்கள் நவகிரக வழிபாடும் மற்றும் ஆஞ்சநேயர் வழிபாடும் சிறந்தது. கடகராசி அன்பர்கள், இன்றைக்கி நாள் முழுவதுமே கடகராசி அன்பர்களுக்கு சற்று மனதில் சின்ன சின்ன கேள்வி எல்லாம் எழும். நம்ம இது பண்ணால் கரெக்டாக இருக்குமா, இல்லை கண்டிப்பாக பண்ணணுமா, சந்தேகம் வரும், இவங்க சொல்கிறத கேட்கலாமா வேண்டாமான்னு. இப்படி நம்ம ராசிநாதன் சந்திரன் உச்சபலம் பெற்று இருக்கும்பொழுது, அஷ்டமத்தில் சூரியன் சனியெல்லாம் இருக்கும்பொழுது குடும்ப விவகாரங்களில் நம்ம ரொம்ப தலையிடாமல் இருக்கிறது நல்லது. வீட்டில் யாருக்காவது உடம்பு சரியில்லைன்னா நீங்கள் டாக்டர்கிட்ட எல்லாம் கூட்டு போகாதீங்க, நீ கூட்டு போனதுனால தான் எனக்கு உடம்பு ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு சண்டை கூட போடுவாங்க. அதனால் இன்றைக்கி நாம் உண்டு, நம்ம வேலை உண்டுன்னு கம்முன்னு அமைதியாக இருந்துட்டாலே இந்த நாள் நல்ல நாளாகவே இருக்கும். கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் மாலை வேளையில் நம்ம இப்படி கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கறது, போகிறது, வர்றது, இந்த மாதிரியெல்லாம் வச்சுனோன்னா மைண்டும் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். இஷ்ட தெய்வ பிரார்த்தனை சிறந்தது. சிம்மராசி நேயர்கள், இன்றைக்கி சிம்மராசி நேயர்களுக்கு சில விதமான ஒரு முடிவுகள்லாம் எடுக்க வேண்டியிருக்கும். குடும்ப சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இல்லை வீடு வாங்கிறது, வண்டி வாகனங்கள் வாங்கிறது மாத்திரதெல்லாம் இன்றைக்கி அதை நம்ம அவாய்ட் பண்ணுறது நல்லது. அதை நாளைக்கு நம்ம ஒத்தி வைத்து கொள்ளலாம். இன்றைய நாளில் சிம்மராசி அன்பர்கள் அதிகமாக நம்ம எங்கேயும் வெளியில் போகாமல் வீட்டில் இருந்தபடி நம்ம ரிலாக்ஸாக இருக்கிறதே பெட்டர். நல்ல உணவுகள் சாப்பிடலாம், ஒரு சிலருக்கு வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம், அதனால் வெளி உணவுகளை தவிர்ப்பது நல்லது. ஒவ்வாமை அப்படின்னு சொல்லுவோம்ல, அலர்ஜி, அது சம்மந்தப்பட்ட விஷயங்களையும் ஒரு சிலருக்கு உடல் ஆரோக்கிய பாதிப்புகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இன்று சிம்மராசி அன்பர்களுக்கு காலை வேளையில் ஆஞ்சநேயர் வழிபாடும் கருட வழிபாடும் சிறந்தது.
கன்னி ராசி நேயர்கள், பாக்கியத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவானின் சஞ்சாரம் நமக்கு நல்ல பல விதத்தில் இன்னைக்கு அனுகூலமான நாளாக அமைகிறது. இன்றைய நாளில் இந்த சந்திரன் வந்து நமக்கு அனுகூலமாக இருக்கிறதுனால பல விஷயங்களை நம்ம எடுத்து செய்யலாம். அஷ்டமி திதியாக இருப்பதனால் மாலை நேரத்தில் பைரவருக்கு தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்ய எடுத்த காரியத்தில் வெற்றிகள் உண்டு. சந்திரன் வந்து பாக்கியத்தில் அமைந்திருக்கிறதுனால ஹஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு எண்ணிய காரியங்கள் நிறைவேறும். துலாம் ராசி நேர்கள், கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த சண்டைகள் தீரும். பல நாட்களாக இழுபறியில் இருந்து வந்த சர்ச்சைகள், நமக்கு வேண்டப்பட்டவர்களிடத்திலிருந்து வந்த மன கசப்புகள், நண்பர்களிடத்திலிருந்து வந்த சண்டை சச்சரவுகள் மாறுவதற்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்கும். துலாம் ராசி நேர்களுக்கு இன்று கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரும். புதிய கடன் பிரச்சனைகள் மனதை வருடலாம். துலாம் ராசி அன்பர்களுக்கு நீண்ட நாளாக இருந்து வந்த குடும்ப பாரங்கள் மற்றும் குடும்பத்தில் இருந்து வந்த கஷ்டங்கள் தீர விநாயகப் பெருமானை வழிபாடு செய்வோம். இன்று துலாம் ராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு நண்பர்களால் உதவி செய்யக்கூடிய நாளாக அமைகிறது. விருச்சிக ராசி நேயர்கள், இன்று நாள் முழுவதுமே விருச்சிக ராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு திருப்தியான நாளாக இருக்கும். சந்திரன் ஏழாம் இடத்தில் சஞ்சாரம் செய்வது உங்களுக்கு மனதிற்கு ஆறுதலான நாளாகவும் அமைகிறது. இதனால் வரையில் குடும்பத்திலிருந்து வந்த சண்டை சச்சரவுகள் மாறும். கணவன் மனைவி ஒற்றுமை சிறப்பாக இருக்கும். பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரும். வழக்குகள் விசாரணைகள் இருப்பின் உங்களுக்கு சாதகமாக அமைகிறது. இன்று நரசிம்மர் ஆலய வழிபாடு சிறந்தது. தனுசு ராசி நேயர்கள், இன்று நாள் முழுவதுமே தனுசு ராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு திருப்தியான நாளாக இருக்கும். கொடுக்கல் வாங்கலிலிருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். புதிய கடன் முயற்சிகள் மற்றும் புதிய வேலை முயற்சிகள் வெற்றி அடையலாம். குடும்ப விவகாரங்கள் மற்றும் திருமண விஷயங்களில் முக்கியமான முடிவெடுப்பதை இன்று மாலை நேரத்தில் ஒத்திவைக்கலாம். இன்று பைரவருக்கு தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்ய எண்ணிய காரியங்கள் நிறைவேறும். மகர ராசி நேயர்கள், இன்று நாள் முழுவதுமே மகர ராசி நேயர்களுக்கு உற்சாகமான நாளாக அமைகிறது. உத்திராடம் திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று நண்பர்களால் நன்மைகள் ஏற்படும். உங்கள் குழந்தைகளால் உங்களுக்கு பெருமையும் புண்ணியமும் சேரும். இன்று தான தர்மங்கள் செய்ய மனதில் இருக்கக்கூடிய பாரங்கள் தீரும். அன்னதானங்களும் வஸ்திர தானங்களும் செய்யலாம். மேலும் பசுமாடுகளுக்கு இன்று உணவளிப்பது சிறப்பு. கும்பராசினியர்கள், ராசியில் இருக்கக்கூடிய சூரியன் சனி மற்றும் புத பகவானின் சஞ்சாரம் குடும்ப ஒற்றுமையை ஓங்கும். இன்று மனதிற்கு ஆரவாரம் இல்லாத நாளாக அமைகிறது. கும்பராசினியர்களுக்கு நீண்ட நாளாக இருந்து வந்த மன கசப்புகள் மற்றும் குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் மாறி இன்று உங்களுக்கு எடுத்துக்கொண்ட முயற்சியில் வெற்றியும் அடையலாம். மீனராசி நேயர்கள், இன்று நாள் முழுவதும் மீனராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவான நாளாக இருக்கும். இன்றைய நாளில் நீங்கள் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். மேலும் இன்று மீனராசி அன்பர்களுக்கு நீண்ட நாளாக இருந்து வந்த குடும்ப குழப்பங்களுக்கு தீர்வுகளும் கிடைக்கும். பெருமாள் ஆலய வழிபாடும் மற்றும் ஆஞ்சநேயருக்கு தீபம் ஏற்றுவதும் துளசி மாலை சாற்றுவதும் வெற்றியை தரும். 12 ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். இந்த நாளுக்கான கேள்வி என்ன? ஒருவர் சிக்கனமாக அல்லது கஞ்சனாக இருப்பதை நிர்ணயிக்கும் கிரகம் ஜாதகத்தில் எது? ஸோ ஜென்ரலாகவே ஒரு பணப்புழக்கம் இல்லை நமக்கு இருக்கக்கூடிய, நம்ம எப்படி அதை ஆடம்பரமாக சார், இதுக்கு வந்து ஜென்ரலாக கிரகம்னு எடுத்துட்டிங்கன்னா சுக்கரன் தான் வரும். பட் இந்த சுக்கரன் யாரோட சேர்ந்துருக்கிறாங்க, அந்த இன்ஃப்ளூயன்ஸ் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறது உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, இப்போ சுக்கரன் ராகுவோடு சேர்ந்துருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இவங்க வந்து குடும்பத்துக்கு வந்து அரிசி பருப்பு இந்த செலவுகள்லாம் கணக்கு பார்ப்பாங்க. ஆனால் ஃப்ரெண்ட்ஸுங்களோட போய் பாரில் வந்து நம்ம சந்தோஷமாக இருக்கிறதுக்கு செலவு பண்ணுறதுக்கு தயாராக இருப்பாங்க. குடும்ப செலவுக்கு கொடுங்கன்னா கொடுக்க மாட்டாங்க. ஸோ எதற்கு செலவு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பாகுபாடு தெரியாது. தேவையில்லாமல் அனாவசிய செலவுகளும் இதில் சிக்கனமாகவும் இருப்பாங்க. இந்த மாதிரியான கேரக்டர்ஸை நீங்கள் நிறைய பேர் வீட்டில் நீங்கள் பார்க்கலாம். தேவையானவற்றுக்கு செலவு செய்யாமல் தேவையில்லாததுக்கு அதிகமாக செலவு செய்வாங்க. இதுக்கு வந்து 5-10 கணக்கு பார்த்துட்டுருப்பாங்க. ஸோ இதற்கும் சுக்கரன் தான் காரணம். ஸோ சுக்கரன் யாரோட சேர்ந்துருக்கிறாரு, ராகு, சனி, சூரியன், செவ்வாய், இப்படி. இப்போ இந்த சுக்கரன் செவ்வாய் காம்பினேஷன் நம்ம எடுத்துட்டோம்னா நிறைய நம்ம வந்து கூட பிறந்தவர்களுக்கு செலவு செய்யறதுக்கான, நம்ம வந்து ஒரு புடவை வாங்கிறதுக்கு 10 வாட்டி யோசிப்போம். ஆனால் தம்பிக்கு செய்யணும், அண்ணனுக்கு செய்யணும், அக்காவுக்கு செய்யணும் அப்படிங்கும்பொழுது செலவே நம்ம பார்க்காம நம்ம பாட்டுக்கு பண்ணிகிட்டு இருப்போம். ஸோ இந்த சுக்கரன் செவ்வாய் சேர்ந்துருக்கும் போது இந்த மாதிரியான ஒரு காம்பினேஷனில் வரும். இப்போ இந்த சுக்கரன் சனி சேர்ந்துருக்குறாங்கன்னு வைங்களேன், பணம் நம்ம சேர்த்து வைப்போம்,
வியாதிக்கே செலவு பண்ணிகிட்டு இருப்போம், ஒரு நல்ல விஷயத்துக்கு செலவே பண்ண முடியாது. ஸோ இந்த சிக்கனம் கஞ்சம் எல்லாருக்கும், நீங்கள் பெரிய தனமானா இருப்பான், கோடீஸ்வரனாக இருப்பான், யாரும் நம்ப கூட மாட்டா. நீங்கள் யாராவது நம்ம வந்து சொல்லுவாங்க இவர் எவ்வளோ கோடிக்கு அதிபதி தெரியுமான்னு, பார்த்தா அது ஒரு பாடாவது அந்த வேஷ்டியோ அவங்க ஷர்ட்டோ இல்லை அவங்க சாரியோ அவங்க போட்டிருக்கிற ட்ரெஸ் எல்லாம் பார்த்தா குடிசையில் இருக்கவங்க கூட நல்லா கட்டியிருப்பாங்க. இவங்க வந்து ஏன் இவங்க இப்படி தரித்திரமாக இருக்காங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறத நம்ம காதால் கேட்குறோம், கண்ணால் நம்ம பார்க்குறோம். ஸோ இவங்களுக்கு சுக்கரன் ஆதிக்கம் இல்லைன்னா அவ்வளோ பணம் வராது, பட் அவங்க எப்படி அவங்க வந்து அதை வெளிப்படுத்திக்கிறாங்க இல்லையா. சில பேர் அவங்களுக்கு திருஷ்டி ஆகிடும்னு கூட அவங்கள்ட்ட இருக்கிற பணத்தை வெளியில் சொல்லிக்கவே மாட்டாங்க. எப்படி நாம் அனுபவிக்கிறோம், அனுபவிக்கிறதுக்குமே ஒரு பிராப்தம் உண்டு. நிறைய பணம் இருந்து கூட மனசால் தரித்திரமாக இருப்பவர்கள் எத்தனையோ பேர்கள் இருக்கிறாங்க. பணமே இல்லாதவர்கள் மனசால் குபேரனாக இருக்கிறவங்களும் எத்தனையோ பேர் இருக்கார்கள். இதற்கு நம்ம கிரகங்களை எடுத்துக்கொண்டால் சுக்கிரன் வந்து முக்கிய காரணமாக இருக்கும்போது அது கூட இருக்கக்கூடிய பிளானட்ஸ் எப்படி ராகுவா கேத்துவா சனியா சுக்கிரனா செவ்வாயா இது எல்லாம் இருந்தால் நமக்கு எப்படி இருப்போம் அப்படிங்கிறது தான். ஸோ ஜென்ரலி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சுக்கிரனோட அசோசியேட் ஆகிருக்கிறது வந்து புதன் அசோசியேட் ஆகிருக்கும். இப்போ இந்த சுக்கிரனும் புதனும் அசோசியேட் ஆனாலே அவங்க என்ன சொல்கிறோம்னா, நம்ம என்ன சொல்கிறோம்னா லக்ஷ்மி நாராயண யோகம்னு சொல்லுவோம். தனக்கு இருக்கோ இல்லையோ பிரத்தியாருக்கு கொடுக்கணும்னு அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வள்ளலாக இருப்பாங்க. இது வந்து நம்ம கோடிக்கணக்கில் பணம் வச்சுட்டு நம்ம தர்மம் பண்ணணுங்கிறது இல்லை. நான் 10,000 ரூபா சம்பாதிக்கிறேன் அதில் நான் 8,000 ரூபா மற்றவங்களுக்காக செலவு பண்ணுறேன்னு சொல்கிறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. அது புதன் சுக்கிரன் காம்பினேஷனில் அடுத்தவர்களுக்கு நம்ம வந்து வாங்கி கொடுத்தோ இல்லை அடுத்தவர்களுக்கான கஷ்டங்கத்துல நம்ம பங்கெடுத்துக்கிறதோ ஒரு தனி சுகம். அது நம்ம என்ன சொல்லுவோம், எனக்கு இது எனக்கு இட் கிவ்ஸ் மீ ஸோ மச் ஆஃப் ஹாப்பினஸ் அப்படின்னு. ஸோ இதில் கிரகங்கள் எல்லாம் ஒன்றாக இருந்தாலும் அவங்க யார் கூட சேர்ந்துருக்கிறாங்க யாரை பார்க்கிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அதைத்தான் இன்றைய கேள்விக்கான பதில். இன்றைக்கி நல்ல ஒரு அருமையான ஒரு கேள்வி, எனக்கே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது அதை பற்றி பேசுறதுக்கு. மீண்டும் உங்கள் அனைவரையும் சுப தினத்தில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.